அத்தகைய நிலைக்காக நீங்கள் தயாராக உயிர்களா அத்தகைய ஜனநாயக போராட்டத்துக்கு முன்னெடுப்பீர்களா யான்வாபி பள்ளியை பாதுகாப்ப புறப்படுவீர்களா சங்கிகளுக்கு அவர்கள் வழியிலே பதிலடி கொடுப்பீர்களா இறை இல்லங்களை மீட்பீர்களா அதில் உறுதியாக நிற்பீர்களா கோழைகளாக அஞ்சாதீர்கள் வீரனாக எழுந்து நில்லு ஈமானோடு புறப்படு ஈமானோடு வெற்றியை பெறு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அத்தகைய நம்பிக்கை உடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜமாத்துகளும் ஒவ்வொரு அமைப்பு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் முஸ்லிம் காலின் ஆர்ப்பாட்டம் முஸ்லிம் காலின் ஆர்ப்பாட்டம் இந்திய அரசின் இறையாண்மையை இந்திய அரசின் இறையாண்மையை இந்திய அரசின் இறையாண்மையை இந்திய அரசின் இறையாண்மையை காக்கின்ற ஆர்ப்பாட்டம் காக்கின்ற ஆர்ப்பாட்டம் காக்கின்ற ஆர்ப்பாட்டம் காக்கின்ற ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதிக்கு வந்த போராட்டம் ஜான்பாபி மசூதி வழக்கில் வாரணாசி நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாரணாசி நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாமாய் முன் வந்து கையில் எடுத்து உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மசூதிகளை அபகரித்து மசூதிகளை அபகரித்து மசூதிகளை அபகரித்து மசூதிகளை அபகரித்து மறு தேர்தலுக்கு அரசியல் செய்யும் மறு தேர்தலுக்கு அரசியல் செய்யும் மாணங்கட்ட மத்திய அரசு மாணங்கட்ட மத்திய அரசு மாணங்கட்ட மத்திய அரசு கண்டிக்கின்றோம் 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 இடத்தின் உரிமை கோருவதற்கு இடத்தின் உரிமை கோருவதற்கு பட்டா வேண்டாம் பத்திரம் வேண்டாம் மதவெறி மட்டும் போதுமா புறக்கணிப்போம் 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 பாசிசம் மதவெறி கும்பலை பாசிசம் மதவெறி கும்பலை இடக்கையாலே புறக்கணிப்போம் இடக்கையாலே புறக்கணிப்போம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய வியாபார பெருமக்களே எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நீதியின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நாங்களும் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய எங்கள் மாற்று மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் இந்த சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஏற்கனவே ஒன்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம் எங்களுடைய கவனமின்மையால் எங்களுடைய சில பின்னோக்கி சென்ற செய்திகளால் நாங்கள் ஒரு பள்ளியை இழந்துவிட்டோம் இனி ஒரு பள்ளியை அதைப்போல் இழக்க தயாரில்லை என்ற செய்தியை ஓங்கி ஒழிக்கும் விதமாகத்தான் இங்கே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இது ஏதோ கூடி கலைவதற்காக கூடப்பட்ட கூட்டம் அல்ல இந்த நாட்டிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த உலகில் வாழ்வதே மரணிப்பதற்காகத்தான் மரணத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய மறுமை வாழ்வை நாங்கள் தேட இருக்கின்றோம் எங்களது வாழ்வும் சரி எங்களது மரணமும் சரி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹுக்கே உரியது என்ற எங்களது எண்ணத்தில் யாராவது கல்லறிக்க பார்த்தால் இந்த கூட்டம் நிரூபிக்கும் நாங்கள் அல்லாவிற்காக போராடுபவர்கள் என்பதை நினைச்சுக்கிட்டீங்க பள்ளி வாசல்ல சும்மா நினைச்சிய 91 அன்றைய தினம் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நாட்டிலே நரசிம்மராவுடைய ஆட்சி காலத்திலே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த மத வழிபாட்டு தலங்களும் அவர்கள் அவர்களுக்குரியதுதான் ஒரு பள்ளிவாசல் 47 இருக்குது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொந்தமானது ஒரு கோயில் இருக்குது என்று சொன்னால் அது ஹிந்து சமுதாயத்துக்கு சொந்தமானது ஒரு சர்ச் இருக்குது என்று சொன்னால் அது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு சொந்தமானது 1947 முன்பான நிலையை
இந்தியாவிலே யாரும் தோண்டக்கூடாது எடுக்கக்கூடாது அதை பற்றிய வரலாறுகளை புரட்டக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் கூட சட்டத்தை நிலைநாட்டுவோம் சட்டப்படி ஆட்சி அமைப்போம் ஜனநாயகத்தை காப்போம் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சார்ந்த நரேந்திர மோடி வகைராக்கள் இந்த சட்டத்தை வன்மையாக மீறுவார்கள் என்று சொன்னால் சட்டத்தை மீறும் அதிகாரம் உனக்கு இருக்கு என்று சொன்னால் அந்த சட்டத்தை பாதுகாக்கும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. நினைச்சுக்கிட்டியா? இதோ இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம், ஆளும் வர்க்கங்களுக்கு சொல்லுகின்றோம், நீங்கள் பாபர் மசூதியை இடிப்பதற்காக அன்று கரசேவைக்கு ஆள் திரட்டினீர்களே, அதுபோல ஒரு நிகழ்வு யானவாபி மசூதிக்காக நீங்கள் திரண்டால் உங்களை முறியடிக்க இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு கூட்டம் இதை விட வேகமாக கிளம்பி வரும். இனி அவனுக்கு பயம் இல்லை. நாங்க ஏன்டா பயப்படுறோம்? சட்டப்படி வாழ்றோம், ஜனநாயகப்படி நிற்கிறோம். எங்க சொத்து, எங்க உரிமை, எங்க மத வழிபாட்டுத்தலம், எங்களுக்கான எல்லா ரைட்ஸும் இருந்து கூட அதை அபகரிப்பதற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மன்றத்திலே கொண்டு பேசியிருப்போம். சொல்றோம், இந்த மக்கள் மத்தியில் இந்த போராட்டம் மூலமாக எங்களை எங்களை சார்ந்து வாழக்கூடிய, எங்களை நேசிக்கக்கூடிய, எங்களோடு நேசம் பாராட்டக்கூடிய எங்கள் ஹிந்து மத சகோதர சகோதரிகளிடம் நாங்கள் கேட்கின்றோம், அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பாஜகவுடைய அநீதியை நீங்கள் தட்டி கேளுங்கள், இந்த யோகியினுடைய அநீதியை நீங்கள் தட்டி கேளுங்கள், இந்த நரேந்திர மோடியினுடைய அநீதியை நீங்கள் தட்டி கேளுங்கள். எங்கள் சமுதாயத்திலே இது போன்ற ஒன்று நடந்தால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம், அவர்களை விலக்கி வைப்போம். ஆனால் இன்று உரிமையோட எங்களோட மாமனாக, மச்சானாக, அண்ணனாக, தம்பியாக பழகக்கூடிய எங்கள் ஹிந்து சகோதரர்களிடம் கேட்கின்றோம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன தவறு செய்தோம், என்ன துரோகம் செய்தோம்? நாங்கள் இந்தியர்கள் அல்லவா? இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அல்லவா? இந்திய நாட்டிற்காக உழைப்பவர்கள் அல்லவா? இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக போராடவில்லையா? இந்த நாட்டுக்காக எங்கள் முன்னோர்கள் இன்னுயிரை நீத்து சுதந்திரம் பெற்று இந்தியர்களாக வாழும் போது கூட எங்களை முஸ்லீம்கள் என்ற காரணத்திற்காக அடக்க நினைக்கின்றார்களே, ஒடுக்க நினைக்கின்றார்களே. எங்களது இல்லங்களை, எங்களது ஆலயங்களை, எங்களது வழிபாட்டு தலங்களை இடிக்க நினைக்கின்றார்களே. என் அருமை ஹிந்து சகோதரர்களே, நீங்கள் நியாயம் கேளுங்கள், நீங்கள் நீதி கேளுங்கள். எங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இல்லை? ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை, ஆளும் வர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஏன் நீதிமன்றங்கள் மீது கூட நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்ன, நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது, கொலை கொதித்து போய் நிற்கின்றோம், எங்களோட உள்ள கவலைகள் எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு நிற்கின்றோம். இந்த நாட்டில் அமைதியை விரும்பும் காரணத்தினால், சட்டம் ஒழுங்கை நேசிக்கிற காரணத்தினால், நம்மளால் பிறருக்கு இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால், பாபர் மசூதி விஷயத்திலே உச்ச நீதிமன்றம் கொடுத்த அநியாய தீர்ப்பை கூட நாங்கள் எளிதாக கடந்து சென்றோம். காரணம் என்ன? ஏன் போனோம் தெரியுமா? சரி போனா போது, ஒன்னு சொல்றாங்க, மற்ற மக்களும் சொல்றாங்க, ஒரு பள்ளிவாச ரொம்ப நாள் போராட்டமாக இருக்கு, நீங்க வேணா அதை விட்டு கொடுத்துருங்களே சொன்னீங்கல்ல, எல்லாரும் பேசினீங்கல்ல, எல்லா அரசியல் கட்சி சொன்னீங்கல்ல. ஆனா நாங்க தவறளித்து விட்டோம். உங்களது வார்த்தைகளை நம்பி, உங்களது எண்ணங்களை நம்பி, உங்களது நல்ல நிலைகள் என்று நம்பி ஒன்றுதானே என்று விட்டு கொடுத்தோம் அல்லவா? அதற்கு பகரமாகத்தான் அவர்களை இரண்டாவது கை வைக்க வருகின்றார்கள், கியான் வாபியை கைப்பற்ற வருகின்றார்கள், கியான் வாபி மசூதியை சொந்தம் கொண்டாட வருகின்றார்கள். நாங்கள் ஒன்றில் தெளிவாக இருக்கின்றோம், எங்களை யார் கைவிட்டாலும் சரி, எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையிலே இஸ்லாமிய சமுதாயம் தன்னந்தனியாக எடுத்து நிற்கும். இனி ஓடாது, இனி பயப்பட போற இலக்கதுக்கு என்னடா இருக்கு? எங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோமே, எங்களது எல்லா விஷயங்களிலும் தலையிடுற, எங்கள் பெண்கள் ஹிஜாப் போட்டா அதுல தலையிடுற, நாங்கள் உண்ணும் உணவுல தலையிடுற, எங்களது திருமண சட்டங்கள்ல தடையிடுற, எங்களது வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கு நீ வன்முறையை கையில் எடுக்கிற, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடு என்று எங்களது முதியவர்களையும் பெண்களையும் நீ கட்டாயப்படுத்துற. இனி நாங்க என்ன எடுக்க போறோம்? பொருத்தம் 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 ஒரு அளவிற்கு தான் எவருக்கும் பொறுமை உண்டு. ஒரு பூனையை கூட நீங்கள் ஒரு கூண்டில் அடைத்துக் கொண்டு குச்சியை வச்சு குத்துவீர்கள் என்று சொன்னால், அதுவும் எதிர்த்து தாக்குவதற்கு தான் துணியுமே ஒழிய தானுக்கு முடியாது என்று சாவ நினைக்காது. அத்தகைய அச்சத்தோடு சொல்லுகின்ற சகோதரர்களே, இந்த நாட்டில் அமைதி தழுவ வேண்டும்,
அமைதியோடு மத ஒற்றுமையோடு மக்கள் வாழ வேண்டும். யாரும் யாருக்கும் எதிரிகளாக இருக்கப்படக்கூடாது. நாட்டில் அமைதி நிலவ வேண்டுமென்றால், நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், நாடு வளம் பெற வேண்டுமென்றால், முஸ்லிம்களாகிய நாங்கள் மட்டும் பொறுத்து கொண்டால் போதாது. எங்களை எதிர்த்து நிற்பவர்களும் எங்களுக்கு எதிராக களம் காணாத வரைக்கும் தான் நாட்டில் அமைதி வரும். நீ நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு எங்க கையில் ஆட்சி இருக்கு. பிரதமராக நாங்க இருக்கிறோம், முதல்வராக நாங்க இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் நாங்க இருக்கிறோம். அடே, நீ எதுல வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா நீங்கள் அனைவரும் என் அல்லாஹ்விற்கு கீழ் இருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஓரிரை அல்லாஹ்வின் மீது சாட்சியாக சொல்லுகின்றோம், நீங்கள் ஒருபோதும் இந்த பூமியிலே வெல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கான வெற்றியை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், முஸ்லிம்களே நீங்கள் அச்சப்பட வேண்டாம், இஸ்லாமியர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஓடி ஒளிய வேண்டாம். அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான், நபியே இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த அநியாயக்காரர்கள் ஒருபோதும் இந்த பூமியிலே வென்று விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான். அந்த ஈமானிய உறுதியோடு களத்தில் நின்றால் வெற்றி நமக்காக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதை முன் வச்சு வாங்க. நான் சுத்தி இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் மக்களை பார்த்து கேட்கிறேன், ஜமாத் தலைவர்களை பார்த்து கேட்கின்றேன். இந்த நாட்டிலே சிஏஏ என்ற ஒரு கொடும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலமாக நாமெல்லாம் இந்தியர்கள் இல்லை என்ற ஒரு நிலையை நிறுவ பார்த்தார்கள். அதற்கு எதிர்வினையாக எல்லாரும் ரோட்டுக்கு வந்தீங்கல்ல, எல்லாரும் போராடினீங்கல்ல, இந்தியா முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய குடியுரிமையை பறித்தா நீங்க ரோட்டுக்கு வருவீங்க? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு எதிராக அணிதிரல்றா? வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? இதுதான் உங்களுக்கு ஈமானிய பலமா? அல்லாஹ்வுடைய ஆலயம் சும்பவ மஸ்ஜித் இல்லாஹ்ங்கிறானே, ஒவ்வொரு பள்ளி வாசலும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளி வாசல்களை இடிப்பதற்காக, கைப்பற்றுவதற்காக, அதில் இணை வைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அணி சேர்கின்றார்கள், அணிதிரளுகின்றார்கள், திட்டம் போடுகின்றார்கள், அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார்கள், ஆட்சியை வளைக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம், நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நாம், இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வை நேசிக்கக்கூடிய நாம், என்னுடைய வீடு இடிக்கப்பட்டால், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சேதம் என்றால், நான் எந்த அளவுக்கு ரோட்டில் இறங்கி போராடுகின்றேன், அதில் கொஞ்சமாவது இறை இல்லத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சிந்தனை இருந்திருந்தா அன்னைக்கு பாபர் மசூதி இழந்திருப்பீங்களா? பாபர் மசூதி இடித்திருப்பானா? அல்ல, பாபர் மசூதியைத்தான் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருப்பானா? நமக்கு ரோஷம் வர வேண்டாமா? மானம் வர வேண்டாமா? கோழைத்தனமாக ஒதுங்கி இருப்பதை விட இறைவனுக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, சட்டத்திற்காக ஜனநாயக வழியிலே போராடி மாண்டல வேண்டாமா? என்ன மாதிரி மனநிலைன்னு கேட்கிறேன். நீங்கள் தான் போராட வேண்டும். உங்களுக்காக எந்த அரசியல் கட்சியும் போராட மாட்டான். உங்க ஓட்டவங்க வருவான், உங்களோட ஆதரவு கேட்டு வருவான், உங்களால் ஆட்சியில் அமர வேண்டும் என்று வருவான். நான் கேட்கின்றேன், இந்த கியான் வாபி பள்ளிக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி எத்தனை? யாராவது கண்டனம் தெரிவிக்கானா? யாராவது எடுத்து பேசுறானா? பேச மாட்டான். பேசுபவனாக இல்லை. இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்காக நான் போராட வேண்டும், என் பள்ளிக்காக நான் போராட வேண்டும், என் மத வழிபாட்டு உரிமைக்காக நான் போராட வேண்டும். நான் போராடவில்லை என்று சொன்னால் எனக்காக போராட எவரும் இல்லை என்று ஜனநாயக முறையில் ஒவ்வொரு இஸ்லாமிய சமாத்துகளும், ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும், ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண்களும் இன்ஷா அல்லாஹ் படை திரண்டு வாருங்கள், இந்த சங்கிகளை விரட்டி அடிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் பின்வாங்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஏன் அவன் வாரது சட்ட விரோதம்? அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, தொழுக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை இடிக்கணும்னு சொல்லி கூட்டம் கூட்டுறானே, இடிக்கணும்னு கோஷம் போடுறானே, அதை நீங்கள் அணிதிரள்வது சட்ட விரோதமாக அல்ல, ஜனநாயகத்துக்கு எதிராக அல்ல. என்னுடைய மத வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க உரிமை இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அணிதிரள்றீங்க. சட்டப்படி தப்ப நாம தீவிரவாதிகளா, பயங்கரவாதிகளா, முரடர்களா, வன்முறையாளர்களா? நம்ம ஒண்ணும் இல்லையே. ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய சட்டத்தின்படி
ஜனநாயக உரிமைப்படி நமக்கான உரிமைக்காக நாம ரோட்ல நின்னு போராடுறோம், முற்றுகையிடுறோம், அவர்களை எதிர்த்து நிற்கின்றோம். என்ன தப்பு, இதுல என்ன கேலி இருக்கு? அப்ப ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை? ஏன் வர மறுக்கிறது? ஏன் ரோட்டில் இறங்க தயங்குகின்றீர்கள்? ஏன் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க பயப்படுகின்றீர்கள்? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வீரன் ஒரு நாள் சாவான், கோழை அனுதினமும் சாவான். கோழைத்தனம் இஸ்லாமியர்களுக்கு இருக்க கூடாது. அத்தகைய வீர திருமகன்களாக வெளியேறுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். வாங்க, நபிகள் நாயகம் கோழையா இருந்திருந்தா இஸ்லாத்தை நிறுவியிருக்க முடியுமா? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட மக்காவை கைப்பற்றி இருக்க முடியுமா? மக்கா அப்படித்தானே இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் முஷ்ரிக்கீன்கள் கைவசப்படுத்தி இருந்தார்கள். அன்னலம் பெருமானார் நபிகளார் அந்த மக்காவிலே தொழும் பொழுது ஒட்டக குடல்களை அள்ளி வைத்தாக மகிழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் விட்டு கொடுத்தாங்களா? ஓடிட்டாங்களா? ஒழிஞ்சிட்டாங்களா? இல்லை, காரியத்தை எதிர்பார்த்தார்கள், ஒரு நாளை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லம் புனிதத்தலம், அதை ஆளுவதற்கு முஸ்லிம்களுக்கு தான் உரிமை உண்டு என்ற செய்தியோடு காத்திருந்த கூட்டம் அந்த மக்காவை திரும்ப கைப்பற்றியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்களோ, நபிகள் நாயகத்தை ஊரை விட்டு விரட்டினார்களோ, ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய வழக்க வழிபாடுகளையும் இறைஞ்சல் செய்தார்களோ, அத்தகைய கூட்டம் நபிகளாருடைய படையின் முன்பாக, மக்காவை கைப்பற்ற போன அந்த குழுவின் முன்பாக எதிர்த்து நிற்பதற்கோ ஏனென்று பேசுவதற்கோ திராணி ஏற்று போனார்களே, அது நபிகளாருடைய ஈமான் என்றால் அந்த ஈமான் இஸ்லாமிய சமூகத்தில் வெளிப்பட வேண்டாமா? ஒன்று சேர வேண்டாமா? புரட்சி செய்ய வேண்டாமா? உங்கள் மார்க்கத்திற்காக நீங்கள் போராட வேண்டாமா? அறவழியில் உங்கள் எதிர்ப்புகளை தெரியப்படுத்த வேண்டாமா? அத்தகைய ஈமானிய உறுதி உங்களிடம் இல்லை என்று சொன்னால், நம் பெண்களுக்கு எதிராக அவன் களமிறங்குவான், நம்முடைய உணவுகளுக்கு எதிராக களமிறங்குவான், நம்முடைய வழிபாடுகளுக்கு எதிராக களமிறங்குவான், நம்மளுடைய எல்லா நிலைகளையும் அவன் உரசிப்பாக்க ஆசைப்படுவான். சகோதரர்களே, கோழையாக இருக்காதீர்கள். சகோதரர்களே, பின்வாங்கி செல்லாதீர்கள். சகோதர சகோதரிகளே, இதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான சிறுவர்களும் பெண்களும் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலே இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நோட்டுக்காக அல்ல, சீட்டுக்காக அல்ல, ஈமானுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக. அத்தகைய உணர்வு ஒவ்வொரு ஜமாத்தாருக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளுக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் வர வேண்டும். அதுக்கத்தான் இந்த போராட்ட சகோதரர்களே. சும்மையா கிடந்து கத்துறோம், யாரும் முன்னெடுக்க மாட்டோம். ஊப்பில தானே இடிக்க, மாப்பில தானே இடிக்க. ஆமா, அது அங்க மூணு பள்ளி கணக்கு வச்சிருக்கிறான். இந்தியா முழுவதும் 30,000 பள்ளிங்கிறான், அதுல திருச்சியில் உள்ள பள்ளியும் வரும். விடுங்க, காலையில் ஃபஜ்ர் தொழ போகும்பொழுது உள்ள ஒரு சிலையத்துக்கு ஒப்பான், பார்த்துக்கிட்டு இருங்க. நமக்கு என்ன, நாம சிறுபான்மை, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இப்படி இருந்து இருந்து இருந்துதான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து விட்டு இந்த சமுதாயம் நடுத்தரவுல நிற்கின்றது. நான் கேட்கின்றேன், நம் சந்ததிகளை கோழைகளாக்க நாம் ஒருபோதும் முயன்படக்கூடாது சகோதரர்களே. ஏன் கேட்கிறேன், ஏன் இந்த பின்வாங்குதல்? நமக்கு தான் எல்லா உரிமை இருக்கிறது. நாம இந்தியர்கள் தானே, நாம ஒன்னும் பாகிஸ்தான் இல்லையே, நாம ஒன்னும் பங்களாதேஷ் இல்லையே. அவர்களுக்கு தான் இங்க இந்த நாட்டில் போராட சட்டம் கிடையாது, உரிமை கிடையாது. நாம போராடலாமே, நாம் இந்தியர் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கலாமே, யாரையும் விமர்சிக்கலாமே. எல்லாவற்றையும் விட நம்முடைய உரிமைக்காக களமிறங்கி அதை காப்பாற்றுவதற்கு சட்டத்தில் நமக்கு வழிவகை இருக்கிறது. கேளுங்க, மக்களை பார்த்து கேளுங்க, ஒவ்வொரு ஹிந்து சகோதரர்களை பார்த்து கேளுங்க. அருமை சகோதரர்களே, மோடியை பார்த்து நீங்கள் கேளுங்க என்று கேளுங்க. நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், என்ன தவறு செய்தோம்? ஏண்டா இஸ்லாமியர்களை அனுதினமும் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு நெருக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? உன்னை விட்டீல, ராமர் பிறந்த இடம் என்று நீனா ஒரு கற்பனையை கலந்து அங்கதான் பிறந்தாங்கன்னு சொன்ன, சரி போ, உன் நம்பிக்கை. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு, அதுக்கு பிறகு ஒரு வழி இல்லை. என்னதான் இருந்தாலும் நாட்டில் கோர்ட்டு சொன்ன பிறகு கட்டுப்படுத்தா வேணும், போன விட்டல்ல. நான் கேட்கிறேன், நியாயவான்களை பார்த்து கேட்கின்றேன், நெஞ்சில் ஈரம் இருப்பவர்களை பார்த்து கேட்கின்றேன், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களை பார்த்து கேட்கின்றேன். இந்த கியான்வாபி மசூதியை வரக்கூடிய சங் பரிவாரங்களுக்கு எதிராக எத்தனை ஹிந்து சகோதரர்களுக்கு குரல் கொடுத்தீர்கள்? முழுவதுமாக இல்லைன்னு சொல்லல, ஆங்காங்கே ஒரு சிலர்
முகநூல் வாயிலாக எதிர்ப்பை தெரிவித்தாலோ பெருவாரியான மக்கள் இருக்கின்றீர்களே, சொன்னீங்களா மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும், நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசு, இந்தியாவுடைய கடன் 1,00,000 கோடி, வேலை இல்லை திண்டாட்டம், பெட்ரோல் டீசல் உயிர் விலை உயர்வு, அடுத்த வேற சோற்றுக்கு வழி இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்ல அலையுதான், இருக்க வீடு இல்லை, உடுத்த உடையில்லை, நாட்டினுடைய நில கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி கேட்க மாட்டுக்கு, இதை பத்தி பேச மாட்டுக்கு. போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி 0, ஒண்ணுமில்லை. இதை பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற, பதில் சொல்ல மறுக்கிற. கேள்வி கேட்பவன கர்நாடகாவில் உள்ள ஈஸ்வரப்பா சொல்றா, காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் சுட்டு கொல்லணும், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும் என்று அகங்காரத்திலும் ஆணவத்திலும் பேசுகின்றார்களே சங் பரிவார கூட்டங்களே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இன்று உங்கள் கொடி உயர பறக்கலாம், ஆனால் எந்த ஒரு கொடியும் நிரந்தரமாக உயர பறந்தது கிடையாது. இப்பொழுது சொல்லுகிறோம், திருச்சி மாநகரில் இருந்து சொல்லுகிறோம், இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம், இன்று உயர பறக்கும் உங்கள் கொடி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கீழே இறங்கும், அன்றைய நாள் உங்களை தண்டிக்கும் நாளாக இருக்காது. நபிகள் நாயகம் மக்கா பெருவெற்றியின் போது எப்படி பொது மன்னிப்பு அளித்தார்களோ அத்தகைய மன்னிப்பு வழங்கும் நாளாக இருக்கும். அது நடக்குண்டா? எத்த 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆண்டுச்சு நாட்டு, நீ 10 வருஷம் தான் ஆண்டு இருக்கு, 60 ஆண்டு கால ஆண்ட காங்கிரஸ் காணோம் இருக்க. இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா என்று இரும்பு பெண்மணியாக பேசப்பட்டவர் இந்திரா காந்தி, அவர் தேர்தலில் தோக்கலையா, அவருக்கு எதிராக தீர்ப்பு வரலையா, அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். மோடி அவர்களே, இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கலாம், சங் பரிவார கூட்டங்களே, இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கலாம், ஆனா சர்வாதிகாரத்தை மக்கள் மீது ஏவக்கூடிய எந்த சர்வாதிகார அரசும் விரைவில் தூக்கி எறியப்படும் இன்ஷா அல்லாஹ். உலக வரலாற்றை நீ எடுத்து பாரு, சர்வாதிகாரிகள் அந்த நாட்டிலே வாழ்ந்த சிறுபான்மைகள் மீது அத்துமீறியவர்கள், கொலை செய்தவர்கள், நாட்டை விட்டு துரத்தியவர்கள் இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றில் துடைத்தறியப்பட்ட எத்தனையோ வரலாறு இருக்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன், நரேந்திர மோடியே, நீங்களும் உங்கள் கூட்டங்களும் உங்கள் கட்சிகளும் இந்தியாவில் உள்ள இந்து மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள். காலம் மாறும், காட்சி மாறும், இன்று நீங்கள் இருக்கும் இடத்திலே இன்னொருவர் வருவார், அவரிடம் நியாயம் கேட்போம், நீதி கேட்போம், இழந்ததை கேட்போம், இழந்ததை பெறும் வரை ஒரு இஸ்லாமியுடைய போராட்டம் ஒருபோதும் ஓயாது. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நம்பி நிற்கின்றான், மறுமையை நம்பி நிற்கின்றான், மறுமை வாழ்வே எங்களுக்கு உயர்வான வாழ்வு என்று நம்பக்கூடிய எந்த இஸ்லாமியனும் தனக்கு இழைக்கப்படும் அநீதியை பொறுத்து கொள்ளப்பட மாட்டான். அத்தகைய வீரமிக்கவர்களாக உங்களை எதிர்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அத்தகைய நிலைக்காக நீங்கள் தயாராகுவீர்களா? அத்தகைய ஜனநாயக போராட்டத்துக்கு முன்னெடுப்பீர்களா? பள்ளியை பாதுகாப்ப புறப்படுவீர்களா? சங்கிகளுக்கு அவர்கள் வழியிலே பதிலடி கொடுப்பீர்களா? இறை இல்லங்களை மீட்பீர்களா? அதில் உறுதியாக நிற்பீர்களா? கோழைகளாக அஞ்சாதீர்கள், வீரனாக எழுந்து நில்லு, ஈமானோடு புறப்படு, ஈமானோடு வெற்றியை பெறு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. அத்தகைய நம்பிக்கை உடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜமாத்துகளும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையோடு களமிறங்குங்கள், இறை இல்லங்களை பாதுகாருங்கள், இறை இல்லங்களை சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக யாராவது இடிக்க நாடினால் சட்டப்படி அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையை நமக்கு சமூகம் ஜனநாயகம் வழங்கி இருக்கிறது. அத்தகைய நிலையில் நின்று இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.